அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில ஒரே நாள்ல இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னாலே போதும், நாம நினைத்தது நடக்கும். இந்த மந்திரம் உங்களுக்கு தீட்சை மந்திரமா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மந்திரம் அகோர மந்திரமும் சிந்தாமணி மந்திரமும் கூட. நாம வணங்கக்கூடிய ஓம் சக்தியோட ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரங்கள்ல இது ஒண்ணு. சிந்தாமணி மந்திரம் அப்படின்றது, சிந்தாமணி நாம என்ன கேட்டாலும் அது தரக்கூடிய சக்தி இந்த சிந்தாமணி. இந்த சிந்தாமணி மந்திரமும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதே போல இது சக்தியோட மந்திரமும் கூட. சக்தி எப்படி நமக்கு தேவையானத ஒரு தாயின் சொரூபம் கொண்டு கொடுக்கறாங்களோ அதே போலதான் இந்த மந்திரத்துக்கும் சக்தி இருக்குது. இந்த மந்திரத்தை சரியான வழியில பிரயோகம் செய்யும் போது அதற்கான பலன் நமக்கு சீக்கிரமே விரைவிலேயே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒரே நாள்ல உங்களுக்கு இதனுடைய பலன் உங்களுக்கு தெரிய வரும். நாம ஒரு விஷயத்தை நினைச்சிட்டே இது நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாதீங்க. நீங்க இந்த மந்திரத்தை பொதுவாகவே நீங்க சொல்ற மாதிரி சொன்னாலே போதுமானது. அப்படி சொல்லும் போது இந்த மந்திரத்தால கிடைக்கக்கூடிய பலன் நீங்க கண்கூடா பாப்பீங்க. இப்போ இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் செய்யணும் அப்படின்ற வழிய இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுறது 4 to 6, விடிய காலையில 4 to 6 இந்த டைம் கேப்ல இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். எத்தனை முறை இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 108 முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். காலையில எழுந்ததுமே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடியான 2 நாட்கள் வரைய, அதாவது நீங்க மந்திரத்தை உச்சரிக்கும் போது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எந்த ஒரு அசைவ உணவும் மது இது போன்ற பழக்கம் எதுவுமே இல்லாதவாறு நீங்க பாத்துக்கணும். இப்படி நீங்க எந்த பழக்கமும் இல்லாதப்போ இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா இதனுடைய பலன் உங்களுக்கு விரைவிலேயே தெரியும். காலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமா ஆயிட்டு வடக்க பார்த்து உக்காந்துக்குங்க. இது உங்களுடைய பூஜை அறையா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது அறையா இருந்தா கூட அதுல கூட நீங்க பண்ணலாம். தரையில ஒரு வெள்ளை கலர் துணிய போட்டுருங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணிய வச்சுக்கோங்க. உங்களுடைய முதுகு, உங்களுடைய கழுத்து, உங்களுடைய தலை எல்லாமே நேர்கோட்டிலேயே இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ தரையில ஒரு வெள்ளை கலர் துணிய போட்டு விரிச்சிட்டு அது மேல உக்காருங்க. ஆசனம் உங்களால போட முடிஞ்சா ஆசனம் போடலாம். இந்த மந்திரத்தோட சூட்சமம், இந்த மந்திரத்தை பிரயோகிக்கும் போது உங்களால மூச்சு காற்று எந்த அளவுக்கு உங்களுடைய மூக்கின் வழியாக சுவாசிக்க முடியுமோ அவ்வளவும் இழுத்துட்டு மெதுவா இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு மெதுவா மூச்சு காற்ற வெளியே விடுங்க. இதே மாதிரி நீங்க 108 முறை சொல்லணும். நீங்க இப்படி மூச்சு காற்ற வெளியே விடும் போது வாயை குமிச்சிட்டு மெதுவா மூச்சு காற்ற வெளியிடுங்க. அதே மாதிரி இது ஒரே ஃப்ளோல இருக்கிற மாதிரி இருக்கணும். மந்திரங்களை நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஏதாவது 108 மாலைய எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க கை விரல்கள்ல இருக்கக்கூடிய அந்த கோடுகளை பயன்படுத்தி கூட 108 முறை நீங்க மந்திரத்தை பிரயோகிக்கலாம். இப்போ மந்திரத்தை சொல்ற, நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ட்ரீம், இதுதான் அந்த மந்திரம். ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் இது. அகோரியா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தீட்சையா அமையக்கூடிய மந்திரம் தான் இது. மற்றும் மாந்திரிகம் பழகணும்னு நினைக்கிறவங்க, மேலும் அம்மன் தெய்வம் சீக்கிரமா சித்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் மந்திரம் இதுதான். காலையில நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி இரவுல சுத்தபத்தமா ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு குளிக்கலன்னா கூட பரவாயில்ல, கை கால் முகங்களை அலும்பிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நீங்க மறுபடியும் 108 முறை பிரயோகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் தூங்கலாம். நீங்க காலையில இந்த மந்திரத்தை அன்னைக்கு காலையில சொன்னாலே போதும், அன்னைக்கு உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அந்த காரியத்துல உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். உங்களுடைய முகத்துல பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸ் ஒண்ணு கிடைக்கும். மேலும் எல்லாருமே உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த பதிவுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.